சூர்யா மாதிரி சீரியல் இல்லை. இப்போ ராட்டகாஸ் மணி எபிசோட் வந்திருக்கு, ஸ்கிப் பண்ண ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. தாரா மாட்டுங்க வெளியில் வந்து கேஷுவலாக வந்து இருக்காங்க. சங்கரபாணி வந்து வேற எங்கேயோ வந்து விட்டுட்டு போயிருக்காங்க போல இருக்குது. டாக்டர் வந்து பார்க்குறாங்க குழந்தைய, நல்லபடியாக வந்து குழந்தை இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து அன்பா பாசமாக வந்து வெளியில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த தாத்தா அப்போன்னு பார்த்து ஒரு ஆட்டோவை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சோன்னே அந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வந்து ஆட்டோவில் ஏறும்போது தாரா வந்து இங்கே எங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தை கை வந்து தாரா மேலே வந்து யதார்த்தமாக வந்து பட்டுருது. பட்டோன்னா கை என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். கை வந்து இப்போ தான் டாக்டர்கிட்ட வந்து காட்டிட்டு வந்திருக்காங்க, கை வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. ஆனோன்னே அப்படியே பேர் எதிர்ச்சியாக வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஆட்டோ வந்து போக ஆரம்பிச்சிருது. ஆட்டோவையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எப்பட்றா கையில் இது மாதிரி பட்டுச்சு, கையில் எதுவும் ஒன்று இடித்த மாதிரி தானே இருந்துச்சுங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தாரா கையே பார்த்துட்டு இருக்காங்க, ஆட்டோ கூட பார்க்கல, ஆட்டோ கூட கட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல ஒரு பக்கம் சிஸ்டர் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சிஸ்டர் இப்போ தான் வந்து நம்ம அங்கேருந்து வந்தோம், திருப்பி முதலேருந்து இது மாதிரி பண்ணுறீங்களேன்னு சொல்லி ஒரு துணியை எடுத்து அதை வந்து அணைச்சிட்றாங்க. அணைச்சதுக்கப்புறம் கையெல்லாம் இது மாதிரி ஆயிடுச்சு திருப்பியும். உடனே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, சிஸ்டர் உங்களுக்கு போய் இப்படி மாதிரி நிலமை வந்துருக்கூடாது, என்ன ஆச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா இங்கே தான் நம்ம பேசிக்கிட்டே இருந்தேன், சுற்றி எங்கேயும் குழந்தை இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி, இல்லைப்பா குழந்தை வந்து இங்கே தான் எதுவும் வந்துருந்துச்சு, ஆனால் என்ன எதுன்னு சுத்தமாக புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா வண்டி எதுவும் கிராஸ் ஆச்சா? ஆமாம்ப்பா ஒரே ஒரு ஆட்டோ மட்டும் கிராஸ் ஆச்சு. அப்போனா குழந்தை இங்கே வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அப்போனா சென்னைக்கு வந்து குழந்தை வந்துருச்சா? அப்போனா மாரியும் குழந்தையும் சீக்கிரம் மீட் பண்ண போகிறாங்களா? நம்ம இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து அந்த ஊரில் தானே தெரிகிட்டு இருக்காங்க, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி பேரெதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரமணியும், சிஸ்டர் வாங்க, நல்ல வேலை ஆஸ்பத்திரி வாசல்லே இது மாதிரி ஆனதுனால வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. என் நிலமையை பார்த்தா உனக்கு நக்கலாக தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் இல்லை சிஸ்டர் வாங்க டக்குன்னு வந்து கை வந்து காட்டிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம தாராவை, சிஸ்டர் உங்கள் மாதிரி ஒரு நிலமை வேறு யாருக்குமே வரக்கூடாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மருத்துவர் வந்து கேட்குறப்ப, திருப்பியும் பட்டை கையிலேயே படும் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, போன வாட்டி யாரையே காப்பாற்ற போய் தானே இது மாதிரி ஆச்சுன்னு சொன்னீங்க, ஆனால் ஏன் இப்போ இது மாதிரி ஆச்சு? இப்போ தெரியலையப்பா, திடீர்னு நாங்கள் மட்டும் வந்துட்டு இருந்தோம் அப்போன்னு பார்த்து ஏதோ வந்து கட்டுக்கதையெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப வந்து ஹெல்பிங் மைண்டு உள்ளவங்களோ. ஆமாம் சிஸ்டரோட வந்து குணத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இப்படியெல்லாம் பேச மாட்டீங்க அப்படின்னு டாக்டர்கிட்டே சொல்கிறாங்க. என்ன சொன்னீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே, சிஸ்டரோட நல்ல குணத்தெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இப்படியெல்லாம் ஒருத்தவங்க இருப்பாங்களா அப்படின்னு தான் நீங்கள் நினப்பீங்கன்னு அப்படி மாற்றி சொல்கிறாரு நம்ம சங்கரபாணி. ஏய் தேவலாம் பேசுகிறதெல்லாம் வச்சுக்காத, அவன் எப்போதும் இது மாதிரி தான் லூஸ்டாக கொடுவான். சரி தாரா கையை நான் பார்க்கணும், கொஞ்சம் தூரம் வெளில இருங்கன்னு உடனே, அப்போனா அந்த குழந்தை இங்கே தான் எங்கேயோ வந்து இருந்திருக்கு, அப்போனா எங்கே இருந்திருக்கும் நீ? நம்ம சங்கரமணிலேருந்து அந்த இடத்துல தாராலேருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. திருப்பியும் கையில் வந்து கட்டு போட்டுட்டு காம்பியாக வந்துட்டு இருக்காங்க. சிஸ்டர் இப்போ தான் வந்து நீங்கள் சாப்பிட்ற கையை வந்து சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க, ஆனால் திருப்பியும் இந்த மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி காம்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என் நிலமையை பார்த்தா அவனுக்கு எப்படா தெரியுது? சிஸ்டர் எனக்கே சங்கடமாக தான் தெரியுது. இப்போ அந்த குழந்தை இந்த ஊருக்கு வந்துருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் வந்து மாறியும் இந்த குழந்தையும் மீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? முதல்ல இந்த ஊர்னா எங்கே ஏதுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. முதல்ல அவங்கள எல்லாரையும் இங்கே ஊருக்கு வந்து வர வைக்கணும், அசிஸ்டண்ட் எல்லாரையும். அந்த வீட்டில் யார் இருந்தால் என்ன இருந்தால் அவங்க புகைப்படத்தை வந்து வாங்கணும். அப்படி இருக்கும்போது தான் அவங்கள பற்றி டீட்டெயிலெலாம் கேதர் பண்ணிட்டு இந்த ஊரில் வந்து விசாரிக்கணும் அந்த ஃபோட்டோ வச்சு. சிஸ்டர் நீங்கள் தோல்வி மேலே தோல்வி அடைஞ்சாலும் ஈஸியாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எல்லா ஐடியாவும் வச்சுருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சரி எதுவாக இருந்தாலும் பிரச்சனையெல்லாம் இருக்காதுரா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு பக்கம் குழந்தைய வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க தாத்தா அவங்க வீட்டுக்கு. நல்ல வேலை யாருக்கும் லீவ் படாமல் ஒன்றான பத்திரமா வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். என்ன சிரிக்கிறீங்களா? என்னது குழந்தை வந்து முன்னாடியோட ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து சிரிக்குது. ஏன்னா தாரா கையை தொட்டதுனால குழந்தை ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து சிரிக்குது போல இருக்குது. இது நம்ம தாத்தாவுக்கு வந்து புரியல. அப்படியே என்னம்மா வேணும் தூங்குங்க, தாத்தா உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உன்னோட பெற்றவங்கள்ட்ட உன்னை கொண்டு போய் ஒப்படைக்கணும்ப்பா, அதுதான் எனக்கு இருக்கிற மெயின் டாஸ்க்குங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி. தாரா வந்து அப்படியே வீட்டுக்கு வந்து வரப்போ ஜெகதீஷ்லேருந்து எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு கையை நல்லபடியாக வச்சுருந்தீங்கன்னு தானே சொன்னீங்க, கடைசியில் என்ன இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இவங்க தான் ஹெல்பிங் கைண்டோட எல்லாருக்கும் வந்து உதவி செய்கிறனால தான் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு அங்கே போய் பொய்யா சொல்கிறாங்க. ஆஸ்னி வந்தாலும் நம்பவும் இல்லை, இவங்க இது மாதிரி செய்கிறாங்களா, அடிக்கடி இவங்களுக்கே இந்த மாதிரி ஆகுது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, பார்த்தீங்களா
அந்த ருத்ராட்ச கொட்டையை வந்து போடல, அதனால தான் இவங்க கைக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சூர்யா வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல உடனே அந்த மாலை எங்கே போட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஆல்ரெடி தாரா ரூமில் வந்து கொடுத்துட்டேன், அவங்க தான் வச்சுருக்காங்க, முதல்ல அந்த மாலை எடுத்து போடுங்கம்மா, தேவையில்லாமல் வந்து இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சூர்யா வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க. என் நிலமையை பார்த்தாடா இப்படி மாதிரி காமெடி ஆகி போச்சு, அதனால தான் சிஸ்டர் அப்பயே வந்து சொன்ன மாதிரி நீங்கள் தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க.